அதுங்க மீட்டு வந்து வந்து ஒரு சில உரிமைகளுக்காக பெண்களுக்காக கொண்டு வந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இதாக இருக்குது. அதனால் வந்து அதை பற்றி நாம் உண்மைகள் இருந்தால் அது நடவடிக்கை எடுப்பார்கள். ஆகவே பெண்களுக்கு தரப்பட்ட ஒரு தங்கள் ஒரு வாய்ப்பாக அவர்கள் கருது கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி நான் அதிகமாக ஒரு தவறாகவோ அதில் ஆதரவு பெரிய பேச தயாராக இல்லை. இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறதுல இல்லை, அது வந்து அவருடைய கருத்து, அவர் சொல்லியிருக்கார், அவரே வருந்த தெரிவித்த பிறகு அதை பற்றி நான் சொல்ல என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது. இல்லைங்க, ஜெயக்குமார் வந்து அரசினுடைய சில நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துகிறார், கட்சியின் கொள்கைகளை பற்றி சொல்கிறார். அதுதான் அவரை பற்றி சொல்ல முடியும். அவருக்கு அவர் ஒரு ஸ்போக்ஸ்மேனாக இருப்பதின் காரணமாக கழகத்தினுடைய தெளிவான கொள்கையையும் அரசினுடைய கொள்கைகளையும் தெரிவித்து கொண்டிருக்கிறார். அதன் மீது ஒன்றும் தவறு கிடையாது, அவர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இல்லை இல்லை, ஒவ்வொன்றும் சொல்கிறோம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தெரியும் என்ன சொல்கிறாங்க, ஸ்டைல் வந்து ஒரு சர்க்கஸ் அதுன்னு சொல்கிறாரு. சர்க்கஸில் வந்து ரிங் மாஸ்டராக வந்து மோடி செயல்படுறாருன்றாரு. ஆனால் ஒன்று சொல்லணும், ரிங் மாஸ்டர் எதை யாரை கண்டு எது கண்ட்ரோல் பண்ணுறாரு? ரிங் மாஸ்டர் வந்து புலியின் சிங்கம் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்போ ஸ்டாலின் வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிடமும் புலி சிங்கம் என்பதை ஏற்றுக்கொண்டது மிக மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா அந்தளவுக்கு வலிமையுள்ள ஒரு இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிடம் இட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் சிங்கம் புலி என்பதை ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டதற்கு மிக மிக நன்றி அவருக்கு முதல் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் முதலேருந்தே சொல்கிறேங்க, திராவிட முன்னேற்ற கழகம் காலத்து உண்மையான ஒரு உடன்பாடு வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. நான் அடிக்கடி சொல்வது இதுதான். ஏனென்றால் இப்பொழுது ஸ்டாலின் அடிக்கடி திராவிட முன்னேற்றம் சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் உடன்பாடு இருக்கிறதுன்னு சொல்கிறார்கள். தேர்தலுக்கு அவர்கள் வந்து ஆயத்தம் அவர்களும் ஆகி கொண்டிருக்கிறார்கள், கூட்டணியை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார்? காங்கிரசுடைய கூட்டணி என்றால் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க அவர் தயாரா தேர்தலுக்கு முன்பாக? தேர்தலுக்கு முன் பிறகுன்னு சொல்வதுனால் அது கபட நாடகம். இதிலிருந்து அவர்களுக்கு சொல்வது, நான் பலவும் சொல்லி வருகிறேன், அமித்ஷாவை வரவழைத்ததும் பிறகு மோடி அவர்கள் கருணாநிதிகள் இல்லத்திற்கு சென்றதும் அதற்கு பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகள் பாரத் பந்த் வரும்பொழுது தீவிரம் கலந்து கொள்ளாதது, பிறகு அதிமுகவின் மீது சிபிஐ நடந்த உடனே செயற்குழுவை கூட்டி அந்த அமைச்சர்களை ராஜினாமா செய்ய வேண்டும், டிஜிபி நாள் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்த்திருக்கின்றால் திராவிட முன்னேற்ற கழகம் மறைமுகமாக பாரதிய ஜனதாக உடன்பாடு வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மையான விவகாரம். அதனால் தான் அவர்கள் இன்று கூட பார்த்தீர்கள் என்றால் ராகுல் காந்தி தங்களுடைய பிரதம வேட்பாளர் சொல்ல தயாராக இல்லை. எங்களை வந்து சர்க்கஸ் என்று கூடாரம் சொல்வதெல்லாம் அவர் ஒரு திரித்து பேசி கொடுத்தான் இருக்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு யாரும் பிறந்தது கிடையாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களுக்கு அந்த வலிமையை தந்திருக்கின்றார்கள். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன கனவு கண்டார்களோ நாற்பும் நமதே என்று சொன்னார்கள். அந்த 40 நாடாளுமன்ற தொகுதிகளையும் நாங்கள் வெற்றி பெறுவோம், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இல்லை, அது இப்பொழுது தேர்தலை வராது, இப்போ அது கூட்டணி பற்றி பேசுகிறாங்க இல்லையா? ஆனால் திமுக தான் காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்தோன்னு சொல்லிக் கொண்டு இருப்பதன் காரணமாகத்தான் இது சொல்கிறேன். நாங்கள் வந்து அதை பேசவில்லை. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர்களும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் என்டிஏவினுடைய கூட்டணியிலும் கிடையாது. அம்மா அவர்களை எங்கள் வந்து 2011 இருக்கட்டும், 14 இருக்கட்டும், 16 இந்த தேர்தல்கள் எல்லாம் குறிப்பாக 2014, 2016 தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்று காண்பித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வலிமை பெற்றிருப்பதன் காரணமாக இப்பொழுது நாங்கள் 40 நாடாளுமன்ற தயார் செய்து கொண்டிருக்கும் என்று எங்களுடைய தமிழக முதல்வர்களும் துணை முதல்வர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த கூட்டணியை பற்றி எங்களுக்கு எழவில்லை.